ஸோ ஹலோ வான் வெல்கம் டு தலைவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்கர் ஆடியோன் வீடியோ வந்து கிளியர் ஆச்சு அப்படின்னா எஸ் இட் இஸ் கிளியர் அப்படின்றது வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தட் எல்லாருக்கும் இந்த வீடியோ லிங்க்கை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம குரூப்பில் வந்து ஒரு சின்ன ஷேரிங் மட்டும் பண்ணிவிடுங்க ஸோ தட் அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியும் நாங்களே ஷேர் பண்ணிட்டோம் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு குரூப்பில் ஸோ மீதம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் இட் இஸ் ஆர்ஆி கிளர்க் நடக்கக்கூடிய அதற்கான ஒரு மெயின்ஸ் தான் அது திரும்பவும் அதே மிஸ்டேக் தான் அகெயின் திரும்ப அதே மிஸ்டேக் தான் தினமும் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒன் ஒன்ஸ் வந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்தால் நாம் வந்து அந்த கிளியர் பண்ண ஆர்ஆர்பி இருக்கே மறந்துடுவோம் எஸ்பிஐ பிஓ எஸ் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணணும் பட் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது மொத்த மொத்தியும் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே அதை அப்படியே விட்டுட்டு மெயின்ஸ் நமக்கு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டு எல்லா ப்ரில்ஸுக்கும் பயங்கர வேகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் ஒரு சைக்கிள் வட்டம் மாதிரி ஆயிடுது ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறது வெயின்ஸ் ஆகாமல் போகிறது மறுபடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது இப்படியே ஒரு வட்ட போயிட்டு போயிட்டுருக்கு அந்த எண்டு வரை அந்த முயற்சி செய்கிற அந்த ஒரு ஹேபிட் ஏன் நிறைய பேர்த்துக்கு அது இல்லைன்னே தெரிய மாட்டேங்குது ஏன் அது வந்து காணாம போயிடுது லாஸ்ட் மினிடில் அப்படின்னு தெரியுது அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு பேஸிக்லேயே ஒரு விஷயம் இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஒரு இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வேளை மார்க் டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா அதை சொல்லிட்டிங்கன்னா கூட அதுக்கான ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதுக்கான ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து எடுத்து நம்ம அதுக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகும் ஏன்னா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அப்படி ஒரு இது பார்க்கும்போது நமக்கே சங்கடமாக இருக்குது இருக்குங்க நான் போன வீடியோ எவ்வளோ போச்சுன்னு பார்க்குறேன் அதுதான் அது எடுத்துகிட்டு வந்து அது பண்ணும்போது கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது ஒரு வேலை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக சொல்லுங்கள் இது ஒரு லைவ் மார்க் அட்டன் பண்ணுற அந்த ஃபீல்காக தான் மார்க் மாதிரி எல்லா விதமே எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் ஸோ தேங்க்யூ எனிவே நம்மளுடைய வந்து அந்த இருக்கிறவங்களை பற்றி நான் எந்த கொஸ்டனுமே பண்ணல ஏன்னா ரெகுலராக நான் பார்க்குறவங்க நேம்ஸ் எல்லாமே சங்கியா ஓட்டா அபிராமி எம்எஸ் பிரைசியா அண்ட் சுசித்ரா குரு அண்ட் ஆல்சோ சரஸ்வதி இவங்க எல்லாத்தையும் நான் ரெகுலராக பார்க்குறேன் டோன்ட் வரி அண்ட் ஆல்சோ ஆஃப்லைனில் பார்க்குறவங்களும் இருக்காங்க அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஆஃப்லைனில் பார்க்குறவங்க இருக்காங்க நோ இஷ்யூஸ் அதை பற்றிலாம் ஒரில்லை அது வந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது லாஸ்ட் வரைக்கும் அது போராடணுன்றது வந்து நமக்கு அது எங்கே மறைஞ்சு போயிடுதுன்னு தெரியல ப்ளீஸ் அப்படி விடாதீங்க ஓகே சரி நம்ம நேரடியாக நம்ம யூடியூப்பில் போயிடும் ஸோ மறக்காமல் யூடியூப் சனில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நம்மளுடைய பண்டில் டூ பாயிண்ட் ஜீரோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டபிள் என்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போடுறேன்னு சொல்லியிருந்தது இல்லையா டுமாரோ அந்த ஆஃபர் வந்து லான்ச் ஆக போகுது ஸோ நல்ல ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்காக கொண்டாடுறேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அது வரக்கூடிய எஸ்பி பிஓ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வர இருக்கு இல்லை ஐபிபிஎஸ் பிஒன் ஐபிபிஎஸ் கிளாக்லாம் வரக்கு ஸோ இப்போவே அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெஸ்ட் ஆஃபரே நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ அண்ட் மறக்காமல் ஃபன் ஸ்டாக் ஆர்ட் பர்ச்சேஸ் பண்ண இன்னும் யூஸ்ஃபுல் எல்லாமே வெறும் பண்டில் மட்டும் பண்டில் மட்டுமே நீங்கள் ஒன் டபுள் எயன் போடுறதுக்கு இந்த ஃபன்ஸ்டாக்ட்டு த்ரீ டபுள் என் போட்டிங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் பேங்கிங் அவேனஸ்லருந்து இந்த கரண்ட் இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட் போலாமா மார்டஸ் ரெடியா அந்த நாற்பதுக்கு நாற்பது எழுதி வச்சிட்டிங்களா ஒன் டூ ஃபார்ட்டின்ற கொஸ்டின் நம்பர் வந்து எழுதி வச்சிட்டிங்களா நம்ம நேரடியாக மார்க்கு போகலாம் நான் இருக்கிறவங்கள பற்றி எதுவும் சொல்லலை ஏன்னா ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் எந்த மீன்ஸ் ஆஃப்லைனில் பார்க்குறவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆஃப்லைனில் பார்க்குறதுலேயும் சரி ஆனால் ஆல்சோ இதில் இருக்கும் சரி அந்த குறைஞ்சதோட வெளிப்பாடு தான் நான் என்னன்னு கேட்டேன் ஏன் அது இப்படி இருக்குது ஏன்னா நல்லா தான் இருந்தீங்க அரேபிக்கில் இருக்குது வந்து இவன் தோ அந்த நெக்ஸ்ட் டே போஸ்ட் பண்ணப்போ அந்த ஒரு கவுண்ட்லாம் இருந்தது ஆனால் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்படியே அது மறந்துடுறாங்க அது ஏன்னு தெரிய மாதிரி எனிவே கைஸ் ரெடியா எல்லாம் போட்டாச்சு ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சின்சியர் அட்டன் பண்ணுங்கள் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி இதை வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க ஓகே எஸ் ஹிவி கோ டுடே இஸ் மார்க் டெஸ்ட் ஆன் யூர் ஸ்க்ரீன்ஸ் நான்

அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் லைவ் அண்ட் அதே மாதிரி தொடர்ந்து தினமும் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து பார்த்துட்டுருக்க போகிறோம் இது ஒரு லைவ் மார்க்கு சம பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்ம டைம் எடுத்து நம்ம ஒரு மார்க் டெஸ்ட்டு செக்ஷனல் மார்க் போய் அட்டன்ட் பண்ணுறது சில நேரங்களில் கஷ்டம் நம்ம அதை எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம் சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் அதனால் நாளைக்கு ஒட்டுக்கா ரெண்டு லைவ் மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்போம் பட் அது தினமும் நம்மளுடைய யூடியூப் வீடியோலையே ஒரு மார்க் டெஸ்ட்டாக வரனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் ஜென்ரல் அவர்னஸ்னு ஒரு பேக்கேஜ் வாங்கவே தேவையில்லை ஃப்ரீயாக இங்கேயே வந்து இங்கே அட்டன் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் தினமும் இந்த மார்க் எடுத்து 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 உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே எப்படி ஆயிரும் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் மார்க் வந்து இப்படி தான் இருக்குன்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் வந்து ரொம்பவே அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும் வெறும் இந்த மார்க் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்கள் இருபது நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூறு கொஸ்டின் கிட்டத்தட்ட அட்டன் பண்ணியிருக்கலாம் இந்த லாஸ்ட்டு இது டைம்லேயே இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொண்டு வரும் ஸோ ஒரு ஒரு லெவலுக்கு வந்து கஷ்டம் ஒரு நாளைக்கு வந்து ஈஸி ஒரு நாளைக்கு கஷ்டம் ஒரு நாளைக்கு ஈஸி இப்போ தெரியுதா கஷ்டம்னா எந்த லெவலுக்கு டெப்த்துக்கு போவோம் எந்த மாதிரி இதில் எல்லாமே படித்த நியூஸ் தான் ஆனால் அதுலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டெப்த்தான கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் மேட்ரு இங்கே பார்த்துருக்கற டோனோ மெனி கொஸ்டின்ஸ் சொல்கிறீங்க இல்லையா இங்கே பார்த்துருக்கற கொஸ்டின்ஸ்லாம் நாம் லைவில் கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் பட் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்கும் இல்லையா ஸோ லைட்டாக ஒரு டஃப்னஸ் லைட்டாக ஏற்றிருக்கோம் எல்லா நாளும் இப்படி இருக்காது ஆல்ரெடி டேஸ் டேஸில் கொண்டு வந்திருக்கோம் ஓகே கைஸ் ஸோ மறக்காமல் நம்மளுடைய உங்கள் ஸ்கோர்ஸை வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அவுட் ஆஃப் ஃபார்ட்டி உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர்ஸ் மட்டும் போடுங்க நெகட்டிவ் மார்க்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இன்றைக்கி யார் மார்க் டெஸ்ட்டில் நம்பர் ஒன்னில் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் முதல் மார்க் அப்லோட் பண்ணியிருக்காங்க கிருத்திகா தேவி இருபத்தி ரெண்டு மதிப்பெண்களை எடுத்து இன்றைய லைவ் வாக்கில் வந்து டாப் ஸ்கூராக இருக்காங்க ஆனால் வேறு யாருமே ஸ்கோரையே போடலையே பிரைசியா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வெரி குட் இன்றைய டாப் ஸ்கோரர் எஸ் வாஹினி இல்லை 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 சுசித்ரா குரு சுசித்ரா குரு இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்து டாப் ஸ்கூராக இருக்காங்க ஓமேகார்ட் கிருத்திகா கேஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ ஏலம் விடுற மாதிரி வந்துட்டு கிருத்திகா கேஆர் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்து ஐந்து மதிப்பெண்களை எடுத்து இன்னும் இந்த மார்க் டெஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள ஓவர் டேக் பண்ணுற மாதிரி யாராவது மார்க்ஸ் சும்மா போடக்கூடாது ஜென்யூனாக போடுங்க சில எல்லாத்தையும் ஒரு ஃபன்னுக்காக அப்படி போட்டு நம்ம விளாடுவோம் டுவெண்ட்டி செவன் எம்எஸ் ஆஹா அடுத்ததாக ஒரு தடவை எம்எஸ் டுவெண்ட்டி செவன் ஒரு தடவை ஸோ கரெக்டாக நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னா நான் ஃபைனல் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ பரவாயில்ல இன்றைக்கு வந்து எம்எஸ் வந்து டுவெண்ட்டி செவன் ஸ்கோர் பண்ணி எத்தனை எம்எஸ் நீங்கள் எத்தனை கரெக்டாக என்ன எம்எஸ் தோனி மாதிரி இருக்குது ஸோ எத்தனை ஆன்சர் பண்ணிங்க எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்தது அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தட் தெரியும் இந்த ஒரு டாப் ஸ்கோருக்கு நீங்கள் இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் கூட என்ன பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்கோரை வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்றது எத்தனை சரி எத்தனை தவறு எத்தனை அட்டம் பண்ணீங்க ஸோ அதை மட்டும் அப்படியே ஒரு சும்மா கமெண்ட் செக்ஷன் போடுங்க எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தான் இப்போ இருக்கிறதுல டாப் ஸ்கோராக இருக்காங்க செகண்டாக கிருத்திகா நீங்களும் போடலாம் கிருத்திகா கேஆர் அண்ட் ஆல்சோ சுசித்ரா குரு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கீங்க இல்லையா நீங்களுமே அதை வந்து போகலாம் ஸோ டாப் த்ரீ மெம்பர்ஸ் எவ்வளோ சரி எவ்வளோ தவறுன்றதையும் போடுங்க இதில் இந்த மூணு பேர்த்தில் யாரும் அதிகமானது சரியாக பண்ணி பட் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி கம்மி மார்க் வாங்கின சில பேர்லாம் இருப்பாங்க ஸோ அதை நம்ம இங்கே தெரிஞ்சிக்க முடியும் தனுஷ்யா எஸ் ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வெரி குட் தனுஷ்யா சூப்பர்மா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சாரி ஃபைவ் ஜீரோ வந்திருக்கீங்க வெரி குட் வெரி குட் ஸோ எவ்வளோ சரி எவ்வளோ தவறு தனுஷா நீங்களும் போடுங்க ஓகே எவ்வளோ சரி எவ்வளோ தவறு ஜமுனாராணியம்மா எஸ்பிஐபிஓ அட்டன் பண்ண முடியல நான் ஏதோ ஒரு லைவில் பார்த்தேன் நீங்கள் ஏதோ எஸ்பிஐபிஓ வந்து என்னால் வந்து அது ஏதோ ஏஜ் லிமிட்டாக ஏதோ இல்லைன்னு சொல்லி எங்கேயோ போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இந்த 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 நேம் அண்ட் கமெண்ட் டுவெண்ட்டி எயிட் கரெக்ட் டூ ராங் வெரி குட் ஸோ தனுஷ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு சரியாக எழுதியிருக்காங்க ரெண்டு தவறாக எழுதினதால் பாயிண்ட் ஃபைவ் மார்க் போய் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்திருக்காங்க கிருத்திகா பாருங்கள் இதுதான் மேட்ரு அங்கே பாருங்கள் தனுஷ்யா டுவெண்ட்டி எயிட் போட்டு ரெண்டே ரெண்டு தப்பு அக்யுரேசியாக பண்ணதுனால அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸு ஆனால் கிருத்திகா வந்து முப்பது கரெக்டாக போட்டிருக்காங்க அவங்களோட ரெண்டு எக்ஸ்ட்ராவே கரெக்டாக போட்டிருக்காங்க பட் ஒன்பது தப்புன்றதுனால தான் இது மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு புரியுதா கிருத்திகா இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இந்த லைவ் மார்க்கில் அங்கே பாருங்கள் எம்எஸ்ஸு இருபத்தி ஒம்பது கரெக்டு தப்பாக அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கால் மூணுன்றப்போ ராங் வர்றது நேச்சுரல் ஒரு த்ரீ டு ஃபைவ் கொஷின்ஸ் எப்போயுமே ஒரு அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வருது பார்த்திங்களா இவ்வளோ சரியாக போட்டு அந்த ஒரு மிஸ்டேக் இந்த அக்யூரசி மிஸ் பண்ணுறதால ஆக்சுவலி பாருங்கள் அப்போ கிருத்திகா கேஆர் வந்து முப்பது கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் ஒம்பது மிஸ்டேக்ஸ் பண்ணனால என்ன ஆயிடுச்சு செகண்ட் ப்ளேஸ்க்கு தள்ளப்பட்ட செகண்ட் இல்லை தேர்ட் ப்ளேஸ்க்கே தள்ளப்பட்டார்கள் இல்லையா தனுஷியா பாருங்கள் அதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க டுவெண்ட்டி எயிட்டு ரெண்டே தப்பு மீதுலாம் நான் டச்சே பண்ணல அப்படின்ற மாதிரி ஓ யார் யாரெல்லாம் தேர்ட்டி பிளஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் கரெக்டாக போட்டிருங்க யாராக இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ப்ளேஸான கிருத்திகா தேர்ட்டி கரெக்ட் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் யாராவது கரெக்டாக போட்டிருந்தீங்களா ஐவ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அக்யூரசி தான் மேட்ரு இதில்லாம் தெரியுது பாருங்கள் இந்த லைவ் மார்க்கில் வந்து எதை என்ன மாதிரி அட்டன் பண்ணணும் எப்படி அக்யூரஸி லைஃப்பில் வந்து முக்கியமாக இருக்குன்றதை இங்கே கற்றுக்கிறோம் இல்லையா எஸ் முப்பது போட்டு நாலு தப்பு விக்ரம் பாருங்கள் அகேன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அவர் வந்திருக்கணும் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவர் கிடச்சிருக்கு வெரி குட் வெரி குட் எஸ் சார் ஏஜ் எப்படி டுவெண்ட்டி ஆ பார்த்தேன் இந்த நேம் இந்த கமெண்ட் ஏதோ ஒரு லைவில் நான் பார்த்தேன் நம்ம சேனல்லே இல்லை வேறு சேனலே தெரில பட் இந்த கமெண்ட்டு நான் பார்த்தேன் ஸோ அந்த ஞாபகம் இருந்தது வெரி குட் நோன் வரிமா அதர் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூ வில் க்ளியர் திஸ் இயர் வேறு தான் இருக்கா வெரி குட் யாராவது டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ரைட் போட்டிருக்கீங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதே மாதிரி தினமும் நைன் ஓ கிளாக் நம்மளுடைய சேனலில் வந்து லைவ் இருக்கு மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தினம் நம்மளால் அட்டன் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃப்ளோக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த லைவ் மார்க் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினம் இரவு ஒன்பது மணிக்கு நம்ம சேனலை ஜூன் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் திஸ் லைவ் அது மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அதே மாதிரி இந்த டெலக்ராம் சேனலையும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்முடைய இன்ஸ்டாகிராம் சேனல் ரீசெண்ட்டாக வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய பண்டில் ஒன் டபுள் எயிட் ருப்பீஸ் அவைலபிளாக இருக்குது மறக்காமல் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க ஃபன்ஸ்டாக ஆட் த்ரீ டபுள் நைன்